அனைவருக்கும் வணக்கம். நம்ம நூலினின் குருவோம் அப்படிங்கிற தொடர்ல ஆண்மணியான ரகசியம் அப்படிங்கிற நூலை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 9 அத்தியாயங்கள் படிச்சு முடிச்சிருக்கோம். கடைசி அத்தியாயம் வந்து மூவகை காட்சிகள் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அத்தியாயம் அஞ்ஞானத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிற இந்த தலைப்பு. நம்ம அந்த அத்தியாயத்துக்குள்ள போலாம். இப்போ மனிதர்கள் நாமளா இருக்கோம். இப்போ வந்து நாம எல்லாருமே துன்பத்து கூட போராடிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு வந்து துன்பமே வந்தது இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம் இல்லையா? எல்லாருக்குமே ஏதாவது ஒரு துன்பம் வந்திருக்கும். அது வந்து சின்ன துன்பமோ பெரிய துன்பமோ அது நமக்கு இப்போ எங்க கேள்வி இல்லை. ஏதாவது துன்பம் நமக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு வெவ்வேறு விதமான துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த துன்பத்தை எதிர்த்து நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். ஒன்று போராடுறோம், இல்லைன்னா தப்பி ஓடிடுறோம். நம்ம போராடினாலும் சரி, இல்லை தப்பிச்சு ஓடினாலும் சரி, அந்த துன்பம் நம்மளை விட்டு போறதா கிடையாது, போறதா இல்லை. அந்த துன்பத்தை வந்து நம்ம டேக்கிள் பண்றதுக்கு பலவிதமான மார்க்கங்களை நாமும் கண்டுபிடித்து அந்த துன்பத்தை டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருப்போம். நானும் அந்த துன்பத்தை என்னதான் டேக்கிள் பண்ணாலும் அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம எல்லாம் எதுக்காக இந்த முயற்சியை பண்றோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த எனக்கு இன்பம் வேண்டும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு துன்பம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயினான டிமாண்டா இருக்கு. இப்ப அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து சந்தோஷம் தான் வேணும், எனக்கு துன்பம் வேண்டான்னு நம்ம சொன்னோம்னா, நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குருநாதர் வந்துடுறாரு. ஒரு குருநாதர், ஒரு மாஸ்டர். அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு துன்பம் இல்லாம இருக்கணுமா, மகிழ்ச்சியா இருக்கணுமா, சரி அப்போ வந்து இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா துன்பமே இல்லாம மகிழ்ச்சியா நீங்க எப்பயுமே வாழலாம் அப்படின்ட்டு நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குருநாதர் வந்துடுவாரு. ஆனா நாம இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறது இல்ல. ஏன் வந்து எனக்கு துன்பம் வருது, ஏன் எனக்கு இன்பம் வருது, நான் ஏன் இன்ப நாட்டம் கொண்டவனா இருக்கேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கறது இல்ல. ஆனா நம்ம என்ன என்ன சொல்றோம், எனக்கு வந்து இன்பம் வேணும், துன்பம் போயிடணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவா சொல்லுவோம். இந்த இன்ப துன்ப அனுபவங்கள், இந்த இன்ப துன்ப அமைப்புகள்ல இருந்து நாம வெளியே வர முடியுமா? நாம ஏன் இந்த இன்ப துன்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்கணும். நம்ம ஏற்கனவே இந்த மூவகை காட்சிகளை பத்தி போன அத்தியாயத்துல பார்த்தோம். அதை இன்னொரு டைம் வந்து நம்ம ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல வந்து வாயில் காட்சி, இரண்டாவது மானத காட்சி, மூன்றாவது தன்வேதனை காட்சி. இது வேற இதுல சொல்றதா இருந்தா புலன் காட்சி, அறிவு காட்சி, திரிபு காட்சி, புலன்காட்சி, மனக்காட்சி, திரிபு காட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த புலன்காட்சியில புலன்கள் எல்லாமே கண்ணாடி போன்றவை. என்ன அது அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கோ அது அப்படியே அப்படியே காட்டும். அதுல எந்த ஒரு அசுத்தமோ மாசோ கிடையாது, இருக்கிறத அப்படியே காட்டும். அப்புறமேட்டு இந்த மனக்காட்சி என்பது ஒரு செய்தி காட்சி. நம்ம இந்த செய்திகள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம எந்த பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருளுக்கு ஒரு பெயரை கொடுக்கும். நம்மளுடைய நினைவு குறிப்புகள்ல இருந்து ஒரு பெயர் எடுத்து ஒரு கருத்தை எடுத்து அந்த அந்த பொருள் மேல சுமத்திரும். அதுதான் இந்த மனக்காட்சியுடைய வேலை. இந்த புலன்காட்சிக்கும் மனக்காட்சியும் செயல்படுறதுக்கு நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் தேவையே கிடையாது. நம்மளுடைய விருப்பு வெறுப்புக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சொல்ல நம்மளுடைய சொல்ல போனா அந்த விருப்பு வெறுப்புகள் பாத்தீங்கன்னா அந்த மூன்றாவது நிலைக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகுதே தவிர, அந்த முதல் நிலை காட்சிகள்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இந்த மூன்றாம் நிலையான திரிபு காட்சியில என்ன நடக்குது அப்படின்னா, இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு பொருளை நான் வந்து பற்றி பிடிக்க பாக்குறோம். இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாட முயற்சி பண்றோம். அதுதான் அந்த திரிபு காட்சியில நடக்கக்கூடியது. இந்த முதல் காட்சி நம்ம பார்த்தோம், புலன் காட்சி வந்து கண்ணாடி மாதிரியானது. என்ன இருக்கோ வெளியே இருக்கோ அது அப்படியே உள்ள காட்டும். அதுதான் புலன் காட்சி. மனக்காட்சி அப்படிங்கிறது ஞான காட்சி, அதுதான் அறிவு, அறிவு காட்சி, அதாவது ஞான காட்சின்னு சொல்லலாம். இந்த மூன்றாவது காட்சியான திரிபு காட்சி இருக்கு இல்லையா, இது வந்து அஞ்ஞான காட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அஞ்ஞான காட்சி வந்து நமக்கு ரொம்ப யதார்த்தமாகவும் நடைமுறையில ரொம்ப அப்படிதான் இருக்குங்கிறதுனால அஞ்ஞான காட்சியில தான் இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாம அஞ்ஞான காட்சியில இருந்துகிட்டு இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப நமக்கு யதார்த்தமா இருக்கிறதுனால இந்த அஞ்ஞான காட்சியிலிருந்து விடுபட முடியுமாங்கிற கேள்வி கூட நமக்கு வர்றது கிடையாது. அந்த அஞ்ஞான காட்சியிலேயே நம்ம இருக்கிறதுனால அப்படி அப்படி ஆயிடுது.
அப்புறம் இந்த அஞ்ஞான காட்சியில் இருக்கிறதுனால என்ன வருது அப்படின்னா, சில முரண்பட்ட உணர்வுகள்லாம் வருதுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு பயம் வருது. அந்த பயம் வந்தோன்னா நாம என்ன சொல்றோம், இது நியாயமான பயம் தான். ஒரு கோபம் வருது, கோபம் வந்ததுக்கு அப்புறம் ஆமா, இந்த கோபம் வந்து நியாயமான கோபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்த பயத்தையும் நமக்கு வந்த கோபத்தையும் நியாயப்படுத்துறோம். நம்ம இது வந்திருக்கணும் தானே, இது அப்படி தானே, வேற எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அப்படி ரொம்ப நம்ம அப்படிதான் இருக்க முடியும்னு சொல்றதுனால இந்த அஞ்ஞான காட்சியிலிருந்து விடுபட முடியுமாங்கிற கேள்வியே நமக்கு வரதில்லை. இப்ப நம்ம இந்த கேள்வி அதுதான், இந்த மூன்றாம் நிலை காட்சியான திரிபு காட்சியிலிருந்து விடுபட முடியுமா, அதன் ஆதிக்கத்திலிருந்து எப்ப நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப முதல் காட்சி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே பொதுவானது, அந்த புலன் காட்சியும் மனக்காட்சியும். ஆனா இந்த திரிபு காட்சிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவா அமையல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த நான் இப்ப ஒரு சினாரியோ நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த முதல் இரண்டு காட்சிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு மூன்றாவது காட்சிக்குள்ளேயே போகாத மாதிரி நம்மளால வாழ முடியுமா, அப்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சாத்தியம் தானா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப விருப்பு வெறுப்புகள் எந்த வகையிலும் தேவையில்லை, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு விருப்பு வெறுப்புகளே தேவையில்லை. முதல் காட்சியும் இரண்டாவது காட்சியும் இருந்தால் மட்டுமே போதும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நாம் நடத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அது வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத மாதிரி, என்ன இது ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மூன்றாம் நிலையான காட்சி இல்லைன்னா இந்த முதல் இரண்டு காட்சியை பார்க்கும்போது என்ன ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா அந்த நிலையில இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோடைய உன்னதம் என்ன அப்படிங்கிறது. ஆனா அந்த நிலை மீது நாம் ஆசைப்படவும் முடியாது. ஓ, அப்ப அந்த முதல் இரண்டு காட்சிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்வது, அப்ப அதை ஆசைப்பட்டு அடையலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனா அதை ஆசைப்பட்டு அடைவதுமே ஒரு திரிபு காட்சி தான். ஸோ அதை வந்து நம்ம ஆசைப்பட்டு அடைவது அப்படிங்கிறது கிடையாது. இப்ப இந்த முதல் இரண்டு காட்சிகள் நடைபெறுவதற்கு நம்மளுடைய முயற்சி தேவையா அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய முயற்சி எல்லளவும் தேவையே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நாம எதுவுமே பண்ண தேவையில்லை. உண்மையை சொல்ல போனா நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே நம்ம வந்து மூன்றாவது காட்சிக்கு தான் அழைத்து செல்கின்றன. இப்ப நம்ம பிரச்சனை தான் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மூன்றாவது நிலை காட்சியிலிருந்து விடுபட வேண்டும், அவ்வளவுதான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு இது. இந்த இந்த ஆய்வை நம்ம பண்ணி பார்க்கலாம். ஆய்வு ஆய்வு அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நான் இப்ப ஒரு விஷயத்த வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த 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 முடிவு வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அந்த முடிவு வந்து எனக்கு ஃபேவரபுளா வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நான் பண்ற ஆய்வு வந்து விருப்பு வெறுப்பு கலந்த ஒரு ஆய்வு. அது வந்து மூன்றாம் நிலை காட்சியில நடக்கக்கூடிய ஒரு ஆய்வு. ஆனா வேறு விதமான ஒரு ஆய்வு இருக்கு. அது எப்படின்னா, இதோடைய முடிவு எப்படி இருந்தாலும் சரி, அது எனக்கு பிடித்தமா இல்லாத மாதிரி இருந்தாலும் சரி, அந்த அதை நான் ஏற்றுக்கொள்வேன், என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமே அப்படின்னு இந்த ஆய்வை பண்றது வந்து அது ஒரு விதமான ஆய்வு. அது வந்து உள்ளதை உள்ளவாறு ஆய்வு செய்வது. அது வந்து ரிசல்ட் எப்படியோ இருக்கட்டும், அது எனக்கு கவலை இல்லை, ஆனா இந்த ஆய்வை நான் பண்ணி பார்க்க போறேன் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது விதமான ஆய்வு. அந்த வகையான ஆய்வை நம்ம பண்ணி பார்க்கலாம். ஏன்னா விருப்பு வெறுப்புகளை வைத்து ஒரு எதிர்பார்ப்புகளை நோக்கி இருக்கக்கூடிய ஆய்வு நம்ம அது ஒரு சரியான ஆய்வா இருக்க முடியாது. அந்த இரண்டாவது விதமான ஆய்வு பார்த்தோம் இல்லையா, எந்த விதமான முடிவுகளை பற்றியும் எதிர்பார்க்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய அந்த ஆய்வு உள்ளதை உள்ளவாறு பார்க்கும். அதுதான் இந்த ஆய்வில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ஆய்வு பண்றதுக்கு நமக்கு ஒரு நோக்கம் வேணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த ஆய்வு பண்ணுவதே வந்து அந்த நமக்கு அந்த எனர்ஜியை கொடுத்துரும். ஒரு நோக்கம்ங்கிற ஒரு அந்நியமான உந்து சக்தி எதுவும் இங்கு தேவையில்லை. ஆனா அந்த விருப்பு வெறுப்பு கலந்த ஒரு ஆய்வுக்கு நோக்கம்ங்கிறது தேவைப்படும். அதுதான் அந்த ரெண்டு ஆய்வுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த ஆய்வுல நம்ம என்ன என்ன பார்க்க போறோம், இந்த மூன்றாவது நிலை காட்சியிலிருந்து விடுபட வேண்டும், அல்லது அந்த ஆதிக்கத்திலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது எப்படி அப்படிங்கறத தான் பாக்குறோம். இந்த அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறோம் இல்லையா, இந்த மூன்றாம் நிலையான திரிபு காட்சியிலிருந்து எப்படி விடுபடுவது, அதன் ஆதிக்கத்திலிருந்து எப்படி வெளிவருவதுன்னு கேட்கிறோம் இல்லையா. இந்த கேள்வி கேட்கறது யாரு, ஓ கேள்வி கேட்கறது ஒருத்தங்க, பதில் சொல்றது இன்னொருத்தங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்ல, கேள்விதான் பதில், பதில்தான் கேள்வி.
கேள்வி என்பது பதிலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாலம் தான். கேள்வி கேட்பவர் தான் என்ன பண்ணணும்னா அந்த பாலத்தை ஏறி பயணம் செய்யணும். அதுதான் இது. இப்ப வந்து அடுத்த அத்தியாயம் நம்ம அஞ்ஞானத்திற்கு அப்பால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க வந்து நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியுமே அவ்வளவு முக்கியமானது. ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இந்த பகுதிக்குள்ள வரணும். ரொம்ப ஒரு உள்ளார்ந்த ஈடுபாட்டோட இங்க நம்ம வரணும். எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஒரு மாணவன் வந்து ஒரு புதிய மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் படிக்கிறான் அப்படின்னா அவன் ஏனோ தானோன்னு வந்து அவனுக்கு புரியாது புரியாது இல்லையா? ஒரு ரொம்ப ஒரு இன்வால்மெண்டோட கத்துக்கலாமேங்கிற ஒரு ஆர்வத்தோட வருவான் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தோட இந்த பகுதிக்குள்ள நம்ம வரலாம். நம்ம அந்த கேள்வி அந்த அந்த கேள்விதான், அந்த கேள்விக்கு நம்ம மறுபடியும் வருவோம். இந்த மூன்றாம் நிலை காட்சியிலிருந்து அந்த ஆதிக்கத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது தான். ஆனா இந்த கேள்வி வந்து சாதாரண கேள்வியே கிடையாது. ஆன்மீக உலகத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வியே இதுதான். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியே இதுதான். இங்கதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அத்தனை செய்தியும் இருக்கு. நாம இந்த செய்தியை வந்து அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனா இது வந்து ஆனா இந்த கேள்வி சாதாரணமானது இல்ல, அது ஒண்ணுமே உண்மைதான். ஆனா இந்த விடை இருக்கு இல்லையா, இந்த கேள்விக்கான விடை அது ரொம்ப சாதாரணமா இருக்கு, ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கு, ரொம்ப எளிமையா இருக்கு. அது ரொம்ப நுண்மையாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நாமளும் அதை வந்து நுண்மையா அணுகுனாதான் அது அந்த விடையை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த அந்த விடையை வந்து நம்ம இப்ப அணுகலாம். முதல் இரண்டு காட்சி இருக்கு இல்லையா, புலன் காட்சியும் மனக்காட்சியும் அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மூன்றாவது நிலை காட்சியான திரிபு காட்சி வேலை செய்யும் போது முதல் இரண்டு காட்சியும் மறைந்து விடுகின்றன. இந்த காட்சியே நடக்கலைங்கிற மாதிரி அது மறைஞ்சிருது, அதோடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால. இப்ப வந்து அது எப்படி மறையுது அப்படின்னா, ரெண்டு விதமான எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப வந்து பால் இருக்கு. பால்ல வந்து லேசா நம்ம ஒரு மோரை ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால் வந்து தயிரா மாறிடும். அந்த தயிரா மாறினது மாறினது தான், மறுபடியும் தயிர் வந்து பாலா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த இடத்துல இருந்து கிளம்பணுமோ அந்த இடத்துக்கு திரும்பி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாறினது மாறினது தான், அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு விதமான சினாரியோ அப்படின்னா, தண்ணி வந்து ஐஸ்கட்டியா மாறிடுச்சு. ஐஸ் கட்டியா மாறின தண்ணி எந்த நேரத்துலயும் மறுபடியும் தண்ணியா மாறிடலாம். தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அது மறுபடியும் தண்ணியா மாறிடும். இது தற்காலிகமான மாற்றம், அது வந்து பழைய நிலைமைக்கு வரக்கூடியது. இப்ப அந்த முதல் இரண்டு காட்சிகள் இருக்கு இல்லையா, புலன் காட்சியும் மனக்காட்சியும், இந்த திரிபு காட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த தயிர் மாதிரி மாறிடுதா இல்ல ஐஸ் கட்டி மாதிரி மாறிடுதா? இப்ப தயிர் மாதிரி மாறினதுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவு மாறினது மாறினது தான். ஆனா ஐஸ் கட்டி மாதிரி மாறிடுச்சுன்னா அது தற்காலிகமான மாற்றம் நமக்கு தெரியுது, எந்த நேரத்திலயும் அது தண்ணீராக மாறிடலாம். இப்ப அது வந்து ஐஸ் கட்டி மாதிரி மாறியிருக்கா இல்ல தயிராகவே மாறிடுச்சா அப்படிங்கிறது அப்ப நம்முடைய கேள்வி. நாம என்ன நினைப்போம், ஐஸ் கட்டி மாதிரி மாறி மாறியிருக்கும் தான் அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மையில வந்து அது வந்து பால் தயிரா மாறின மாதிரி தான் மாறியிருக்கு. இந்த பெர்மனன்ட் மாற்றம், அது வந்து நம்ம திருப்பி கொண்டு வரவே முடியாது. எப்படி வந்து ஒரு காகிதத்தை வந்து எப்படி எரிச்சு எரிச்சிட்டோம்னா அது வந்து சாம்பலா மாறிடும். இந்த சாம்பல்ல இருந்து மறுபடியும் பேப்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இங்க நடந்திருக்கு. இந்த முதற் அப்படி அப்படிப்பட்ட மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் முதல் நிலைக்கு புறப்பட்ட நிலைக்கு வருவதற்கு சாத்தியமே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப சாத்தியமே இல்லைன்னு சொல்றோம், அப்ப என்னதான் தீர்வு? இப்ப சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி மூன்றாம் நிலை காட்சி இருந்து விடுபட முடியும்? சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டோமே அப்படின்னா நான் அது அப்படி கிடையாது. இப்ப நீங்க வந்து இந்த நீரோடைகள் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? நீரோடை வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஆற்றுல. சில ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா படித்துறைன்னு வச்சிருப்பாங்க, அந்த ஆத்துல இறங்கி குடிக்கிறதுக்குன்னு படித்துறை வச்சிருப்பாங்க. காலகாலமா மக்கள் வந்து குளிச்சுட்டேதான் இருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப காலகாலமா குடிக்கிறாங்க இல்லையா, அப்ப குடிக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்திருக்கும் அந்த ஆத்துல. அந்த அழுக்கெல்லாம் எங்க போச்சு? இப்ப கண்டிப்பா அழுக்கு இருக்கதான் செய்யும், ஆனா அந்த அழுக்கெல்லாம் எங்க போச்சு? யாராவது அந்த அழுக்கு மட்டும் தனியா வந்து பிளான் பண்ணி அந்த அழுக்கு மட்டும் கிளீன் பண்ணிட்டு போனாங்களா? அப்படி எதுவும் தெரியலையே.
அந்த அழுக்கு போயிட்டே தான், அந்த அழுக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு, புதிய நீர் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால வந்து இந்த புதுப்பித்தல்ங்கிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கு. இந்த அழுக்கு வந்து தேங்கின அழுக்கு அதுவும் தூய்மையாயிட்டே தான் இருக்கு, ஏன்னா புதிய நீர் வந்து கொண்டே இருக்கிறது. தேங்கின அழுக்கு அதுவும் ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால ஒரு புதுப்பித்தல் நடந்துகிட்டே இருக்கு. இந்த புதுப்பித்தல் எப்படி இந்த நீரோடையில நடந்துகிட்டே இருக்கோ அப்படிதான் நம்மளுடைய புலன்காட்சி, மனக்காட்சி, திரிபு காட்சி அப்படிங்கிற மூணு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஒரு நீரோடையை போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது வந்து புதுப்பித்து கொண்டே தான் இருக்குது, அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா அப்படி கிடையாது, அது வந்து ஒரு நீரோடைய மாதிரி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, அப்படியே தெள்ள தெளிவா ஓடிக்கிட்டே இருக்கு. அதுதான் நம்ம பிரவாகம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அந்த அந்த நிலையில் பாத்தீங்கன்னா தேக்கம் அப்படிங்கிறதே இல்லை, தேக்கமே இல்லாம அது பாட்டுக்கு அப்படியே ஃப்ளோவா ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அந்த தேக்கமே இல்லாம ஃப்ளோவா ஓடுறதுனால ஒவ்வொரு கணமும் புதிது புதிதாக இருக்கிறது. அந்த நம்ம இன்னொரு உதாரணத்துல பார்த்திருப்போம், ஊதுபத்தில இருந்து வரக்கூடிய எப்படி அந்த புகை சுருள் சுருளா எப்படி புதுசு புதுசா இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு கணமும் புதிது புதிதாக தான் இருக்குது. இந்த பழமை அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிலைமை நம்ம சொல்லிட்டோம், நீரோடை மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டோம். இங்க நாம ஏதாச்சும் பண்றதுக்கான தேவை இருக்கா, ஏதாச்சும் நாம ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா நம்ம நம்மளுடைய முயற்சிக்கு இங்க வேலையே கிடையாது, எந்த ஒரு முயற்சியும் தேவையில்லை. இந்த மூன்று நிலை இருக்கு இல்லையா, அந்த மூன்று நிலையும் நாம கேட்காமலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நடந்துகிட்டே இருக்கு, ஒரு ரிப்பீட் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அது புதுப்பித்து கொண்டே இருக்கிறது, நாம எதுவுமே செய்ய தேவையில்லை, அது நடந்துகிட்டே தான் இருக்கு. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், எப்பயுமே அது நடந்துகிட்டே தான் இருக்கு, இந்த சைக்கிள் ஓடிக்கிட்டே தான் இருக்கு, புதுப்பித்தல் நடந்துகிட்டே தான் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, நம்ம புலன்கள் இருக்கு இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதெல்லாம் எப்பயாவது ஆஃப் ஆயிருக்கா, நம்ம தூங்கும் போது ஆஃப் தான், அது நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப நம்ம விழிப்புல இருக்கும்போது அது ஆஃப் ஆகுறதே கிடையாது, எப்பயும் அது வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு, எப்பயும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. புது புது இன்ஃபர்மேஷன் உள்ள கொடுக்குது, மனக்காட்சி அதுக்கு வந்து ஒரு கருத்தை கொடுக்குது, அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. தூங்குற நேரத்தை தவிர தூங்குற நேரத்துல நடக்கலாம், ஆனா நமக்கு தெரியல, அது வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்படி வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால அது மடிந்தும் போய்விடுகிறது. ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும்போது அந்த நிகழ்வு முடியும் போது மடிந்தும் விடுகிறது. இப்ப நம்மளுடைய துன்பக் காட்சின்னு சொல்றோம் இல்லையா, துன்பம்னு சொன்னோம் இல்லையா, அந்த துன்பம் எந்த காட்சியில இருக்கு, புலன் காட்சியில இருக்கா, மனக்காட்சியில இருக்கா, திரிபு காட்சியில இருக்கா? அந்த துன்பம் அப்படிங்கிறது திரிபு காட்சியில தான் இருக்கு. இந்த திரிபு காட்சி தான் நமக்கு வந்து அந்த துன்பத்தையும் இன்பத்தையும் ஏற்படுத்துது. இப்ப இந்த அதை எப்படி வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, அதை வந்து அப்படியே விட்டுறலாமா, அப்ப அப்படியே விட்டா அது வந்து சரியா போயிருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்கு. இப்ப இதுதான் அந்த அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. இப்ப மறுபடியும் அந்த இயக்கம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். அந்த புலன் காட்சி, மனக்காட்சி, திரிபு காட்சி எப்படி வேலை செய்யுதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம் நாம. இப்ப புலன் காட்சின்னு வச்சுக்கலாமே, இப்ப வந்து கண் இருக்கு. இப்ப இந்த கண்ணு வந்து இந்த ஆண்மையான ரகசியம் அப்படிங்கிற இதை பாக்குது, ஆனா இது என்னன்னே தெரியாம பார்த்துட்டு இருக்கு. பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா, சொன்னோம் இல்லையா, அந்த இடைவெளிக்கு அப்புறம் என்ன என்ன சொல்லுது, என்னுடைய மனம் வந்து, ஓ இது வந்து ஆண்மையான ரகசியம், இது பகவத்யாங்கிறவர் எழுதியிருக்காரு, ஓ அந்த புக்கு தான் இப்ப நான் இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனக்காட்சி சொல்லுது. அப்புறம் இன்னொரு இடைவெளி வருது, அப்புறம் திரிபு காட்சி, ஐயோ நான் இந்த ஆண்மணியான ரகசியத்தை நல்லபடியா பேசி முடிச்சிடணும்ப்பா, ஐயோ அப்புறம் யாராவது சொன்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற ஒரு பதட்டம் வரும், திடீர்னு பயம் கூட வரலாம், என்னை எப்படி ஃபேஸ் பண்றது இதை அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல திடீர்னு சந்தோஷம் கூட வரலாம், பரவாயில்ல நல்லா பேசுறீங்களே அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சந்தோஷம், இன்பம் கூட வரலாம். அது வந்து மூன்றாவது காட்சியான திரிபு காட்சின்னு நடக்கிறது. முதல்ல வந்து புலன் காட்சி, கண்ணு வந்து இதை பார்த்தது எதுவுமே தெரியல அப்படியே பார்த்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி, ஒரு பாஸ், அப்புறம் மனக்காட்சி வந்து என்ன சொல்லுது, ஓ இது வந்து ஆண்மணியான ரகசியம், இது அது எல்லாமே சொல்லிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இடைவெளி, அதுக்கப்புறம் திரிப்பு காட்சி வருது, ஐயோ என்ன சொல்லிடுவாங்களோ, எது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் வரும், துன்பமும் வரும், ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சுன்னா எனக்கு சந்தோஷமும் வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஒன்னு என்னன்னா நம்மளுடைய கண் வேலை செய்யுது இல்லையா, இது வந்து ஒன்னு, அதுக்கப்புறம் இடைவெளி இருக்கு இல்லையா அது டூ, அதுக்கப்புறம் இதுதான் புரிஞ்சுக்கிறேன்ல மனக்காட்சியில அது வந்து த்ரீ.
அதுக்கப்புறம் இன்னொரு இடைவேளை இருக்கு, அது வந்து 4. அதுக்கப்புறம் திரிபு காட்சியில நான் உணர்றேன் இல்லையா, ஓ அப்படியா சரி சந்தோஷம், ஐயோ ரொம்ப கவலையா இருக்கு, ஒரு வருத்தம், அது வந்து 5. அப்ப வந்து 5 கட்டம் இருக்கு. இந்த 5 கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ புக்கை பாக்குறேன், புக்கை பார்த்து புக்குன்னு புரிஞ்சுக்கிறேன், அது மூலமா எனக்கு வந்து இன்பமும் துன்பம் கிடைக்குது. இந்த இன்பத் துன்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்குமா? அப்போ 1, 2, 3, 4, 5, இந்த 5 வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு 1 ஆரம்பிக்குமானா? அப்படி கிடையாது. அந்த 1ங்கிறது எப்பயுமே அந்த ஒரு 1ல இருந்து 5க்கு வரத்துக்குள்ளேயே அந்த 1 இன்னொரு டைம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கு. 5 வரைக்கும் வந்துட்டு தான் இன்னொரு இன்புட் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த அந்த புலன் காட்சிங்கிறது ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு நீரோடைய கூட. இந்த இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம், இந்த புக்கு வந்து உதாரணம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தத்தை வச்சுக்கலாம். ஒரு சத்தம் வந்து கேட்குது முதல் நிலையில, ஒரு அது வந்து சத்தம் அவ்வளவுதான் அப்படி கேட்குது. ஆனா இந்த 2 அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி ஒரு பாஸ் இருக்கு, நம்ம யோசிக்கிறோம் இது என்ன சத்தம்ங்கிறத, நம்ம அந்த கருத்தை சுமத்தி பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு இடைவெளி, அப்புறம் அந்த இன்னொரு இடைவெளிக்கு அப்புறம் திரிபு காட்சி வந்துருது. ஓ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையா இருக்கு, என்னது ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வருது நமக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு அந்த அளவுக்கு வேகமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்மளுடைய புலன்கள் இருக்கு இல்லையா, இந்த புலன்கள் புதிய நுகர்ச்சிகள் புதிய நுகர்ச்சிகள்ல கவனம் செலுத்துச்சு அப்படின்னா இந்த திரிபு காட்சி பக்கம் நம்ம போக மாட்டோம். ஏன்னா புதுசை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அது வந்து ஒரு முன்னோக்கிய நிலை தானே, அது வந்து ஒரு முன்னோக்கிய நிலை என்பதனால அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. புலன் காட்சி அல்லது புலன் நுகர்ச்சிங்கிறது ஒரு முன்னோக்கிய நிலை, அதுதான் வந்து நம்மளை வந்து ஃபார்வர்டா கூட்டிட்டு போற ஒரு போகக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா அங்க புலன் காட்சியில விருப்பு வெறுப்புகள் இல்லை இல்லையா, அதனால வந்து முன்னோக்கிய நிலை. நெருப்பு வந்து இப்ப எரியுது, நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்க புகை வருது. இப்ப புகைன்னு சொன்னா நெருப்பு இல்லாம புகை கிடையாது, புகை மட்டும் எங்கேயாச்சும் தனியா இருக்குமா? இல்ல, நெருப்பு இருந்தாதான் புகை இருக்கும். ஆனா அந்த நெருப்பே புகையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, நெருப்பு இல்லாம புகை இல்லைதான், ஆனா அந்த நெருப்பே புகையா? கண்டிப்பா இல்லை. அதே மாதிரி இந்த திரிபு காட்சி இருக்கு இல்லையா, இந்த புலன் காட்சியும் மனக்காட்சியும் வேலை செய்யலைன்னா இந்த திரிபு காட்சியே வராது. ஆனா இந்த புலன் காட்சியும் மனக்காட்சியுமே திரிபு காட்சியாக மாறிவிடாது. அந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த முரண்பட்ட உணர்வுகள்ங்கிறது பார்த்தோம், இந்த விருப்பு வெறுப்புகள் இதற்கெல்லாம் உறைவிடமாக இருப்பதே பாத்தீங்கன்னா இந்த திரிபு காட்சி தான். இப்ப நம்ம என்னதான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் பார்த்தோம். இப்ப புலன் காட்சிகள்ல புதுசா வர நுகர்ச்சிகள்ல நம்ம கவனத்தை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா திரிபு காட்சிக்கு போக வேண்டிய தேவையே இல்லாத மாதிரி நமக்கு ஏற்பட்டுரும். ஏன்னா முதல் காட்சிங்கிறது முன்னோக்கிய நிலை, நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தது என்ன என்று முன்னேறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. இந்த அதே இன்னொரு விதமா சொல்லலாம், இப்ப நம்ம புலன் காட்சியோட இருந்தா திரிபு காட்சியோட இருக்க முடியாது, திரிபு காட்சியில இருந்தா புலன் காட்சியில இருக்க முடியாது. நம்ம புதுசு புதுசா முன்னோக்கியே போயிட்டு இருந்தோம்னா திரிபு காட்சிக்கு வரமாட்டோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு திரிபு காட்சியிலேயே இருந்தோம்னா புதிய விஷயங்களை நம்ம ரிசீவ் பண்ணிக்க மாட்டோம். அதுதான் ரொம்ப ஒரு சிம்பிளா சொல்லுவாங்க. இப்ப அருவி வந்து விழுந்துகிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, புதுப்பித்தல் நடந்துகிட்டே இருக்கு, செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, முயற்சிக்கு இடமே கிடையாது, முயற்சி தேவையில்லைங்கிறத பார்த்துட்டோம். அதுவே ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கு, புதுப்பித்தல் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி நடக்கும்போது நம்ம புலன் காட்சியில மட்டும் கவனத்தை வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த 3ஆம் நிலை காட்சியான திரிபு காட்சிக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி நமக்கு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு இதுக்கு நம்ம வந்துருவோம். அந்த 3ஆம் நிலை காட்சியான திரிபு காட்சி இல்லாமே வாழ்வது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப இது வந்து புலன் காட்சியில நம்ம கவனத்தை வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க கத்துக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து 10ஆம் அத்தியாயம் 11ஆம் அத்தியாயம் ரெண்டு பார்த்தோம். அஞ்ஞானத்தின் ஆதிக்கம், அஞ்ஞானத்திற்கு அப்பால், அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுல உங்களுடைய எப்படி இருந்தது உங்களுடைய இந்த அனுபவம், உங்களுடைய கருத்துகள் ஏதாவது இருக்கா, இல்ல ஏதாவது கேள்விகள், உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். நமக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு, இங்க கேள்விகள் கேட்கலாம், கேள்விகள் தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை.
ஷாலினி மேடம் சொல்லுங்க. தேங்க்யூ ரேமன் சார். ரேமன் சார், இந்த மூணு படிநிலைகள் சொன்னீங்களே, இந்த காட்சிகளை பத்தி அதை இன்னும் ஒரு வாட்டி கொஞ்சம் சொல்லுங்களேன். மூன்று காட்சிகளை, அந்த மூன்று காட்சிகள் கேட்குறீங்களா? ஓகே. அது வந்து முதல் காட்சி பார்த்தீங்கன்னா புலன் காட்சி, இரண்டாவது காட்சி மனக்காட்சி, மூன்றாவது காட்சி திரிபு காட்சி. ஓகே, அப்ப இந்த புலன் காட்சினா கொஞ்சம் அந்த அதோட பிரீஃப் கொஞ்சம் கொடுங்களேன் திருப்பியும் ஒரு வாட்டி. என்ன என்ன சொன்னீங்க? இப்ப இந்த புலன் காட்சி, மன காட்சி, அப்ப இந்த கடைசி ஒரு காட்சி சொன்னீங்களா, அதோட பிரீஃப் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். ஓ பிரீஃப், ஓகே. இந்த புலன் காட்சிங்கிறது இப்போ கண்ணுன்னு நம்ம வச்சுக்கலாமே. இப்போ கண்ணில் வந்து இந்த புக்கை நான் பார்க்குறேன். இது புக்குனே வந்து நான் என்னுடைய அறிவு தான் சொல்லுது. ஆனால் இப்போ ஏதோ ஒன்று பார்க்குறேன், ஏதோ ஒன்று தெரியுதுங்கிற மாதிரி பார்க்குறேன். ஆனால் என்னுடைய மனசு வந்து என்னுடைய நினைவு குறிப்புகள்ல இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து, ஓ இது வந்து ஆண்மையான ரகசியங்கிற ஒரு புக்கு, ஸ்ரீ பகவத்தையா எழுதியிருக்காருங்கிறத நம்ம என்னுடைய அறிவு சொல்லிடுது. அதுக்கப்புறம் என்னுடைய திரிபு காட்சி என்ன சொல்லுது? ஐ, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்காச்சு, இதை நான் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து இதனால ஜூம்ல எல்லாம் பேச முடியும், எனக்கு ரொம்ப இதுல நாலேஜ் இருக்கு அப்படின்னு எனக்கு திரிபு காட்சி சொல்லுது. இதுதான் அந்த பிரீஃப், நீங்க கேட்ட பிரீஃப். இந்த மனக்காட்சின்னு சொன்னீங்களா, அது அதாவது அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, மனக்காட்சிங்கிறது எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோங்கிற பொறுத்து இல்ல. மனக்காட்சி தான் ஞானக்காட்சி, அது வந்து தூய்மையான அறிவு காட்சி. அது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோங்கிறதுலாம் இல்ல. இதை வந்து நீங்க பார்த்தாலும் இது ஞான ஆன்ம ஞான ரகசியம் தான், இது நான் பார்த்தாலும் ஆன்ம ஞான ரகசியம் தான். ஆனா திரிபு காட்சியில தான் வேறுபாடு இருக்கு. இது ஆன்ம ஞான ரகசியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன், இதை எனக்கு வந்து ஆய்வு பண்ண தெரியும் அப்படின்னு நினைப்பேன். சோ இன்னொருத்தவங்களுக்கு இந்த ஆன்ம ஞான ரகசியம் பிடிக்காம இருக்கலாம். சோ திரிபு காட்சியில தான் வேறுபாடு இருக்கே தவிர, இந்த மனக்காட்சி வந்து தூய்மையான அறிவு காட்சி, அதுல வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது. அப்ப இந்த திரும்பு காட்சி வந்து நீங்க சொன்னீங்க, இது வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திரிபு காட்சி புதுப்பிக்காது, எல்லா காட்சியும் புதுப்பித்தல்ங்கிற ப்ராசஸ்ல தான் இருக்கு. புலன் காட்சியா இருந்தாலும் சரி, ஓகே. மனக்காட்சியா இருந்தாலும் சரி, திரிபு காட்சியா இருந்தாலும் சரி. சோ அந்த புதுப்பித்தல், அது அதுக்கப்புறம் அது என்ன சார் செய்யணும்? அது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சோ நீங்க சொன்னீங்க முடிஞ்சதை நடக்க பாக்காதீங்க, அடுத்து என்ன செய்யணும் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிடமே வந்து வாட் யூ டு சே, முயற்சியே தேவையில்லை. ஆனா அது வந்து என்னமோ சம்திங் லைக் தட் நீங்க அது சொன்னீங்க, அது சரியா விளங்கல சார். ஆமா, இங்க வந்து முயற்சி அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஏதோ ஒரு முயற்சி பண்ணி வந்து மூன்றாவது காட்சிக்கு போகாம இருக்கணுமா? அது முயற்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒண்ணே இல்லை. அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, சாதாரண ஒரு கேள்வியை மட்டும் வச்சுட்டு புலன் காட்சி, இந்த புலன் காட்சி தான் அடுத்தது என்னங்கிறது கேக்குது. அதை மட்டும் நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டோம்னா இந்த திரிபு காட்சி நமக்கு குறைஞ்சிடும், அப்படியே இல்லாம கூட போயிடும். முதல் இரண்டு காட்சியை வச்சு நம்மளோட அன்றாட வாழ்க்கையை வாழ முடியும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அடுத்து சார், அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ இந்த கான்சியஸ்னஸ் எல்லாருக்கும் உள்ளது தானே சார், எல்லாருக்கும் அது இருக்கு. ஸோ இப்போ இந்த கான்சியஸ்னஸ் வந்து அது இருக்குன்னு தெரியும், பட் அது அவேக்கன் ஆகுதா, இல்லை அது வந்து வேலை செய்யுதா, இல்லை எப்படியாச்சும் இந்த கான்சியஸ்னஸ் ஷட் ஆகுறதுக்கு திருப்பியும் வாய்ப்பு இருக்குதா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கான்சியஸ்னஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதை வந்து அதை பத்தி வந்து பேசவே முடியாது. ஏன்னா அது வந்து ஆதார நிலைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமான நிலை இருக்கு. ஆதார நிலை, வெளிப்பட்ட நிலை. நாம பேசுறது எல்லாமே வெளிப்பட்ட நிலை தான். வெளிப்பட்ட நிலையை பத்தி மட்டும்தான் நம்மளால பேச முடியும். ஆதார நிலையை பத்தி எது எது பேசினாலும் அது வந்து தவறாக தான் முடியும். ஆதார நிலையை பத்தி நம்ம பேச முடியாது. நம்ம பேசுறது எல்லாமே வெளிப்பட்ட நிலை தான். கான்சியஸ்னஸ் பத்தி நம்ம பேசவே முடியாது, அதுதான் உண்மை. அப்ப அந்த வெளிப்பட்ட நிலைன்னு சொல்றீங்களா அது? இந்த வெளிப்பட்ட நிலை தான் நாம பேசிட்டு இருக்கிறது. இப்ப நம்மளுடைய புலன் காட்சி தான் வெளிப்பட்ட நிலை, நம்மளுடைய மனக்காட்சி தான் வெளிப்பட்ட நிலை, நம்மளுடைய திரிபு காட்சி தான் வெளிப்பட்ட நிலை. அந்த வெளிப்பட்ட நிலையில நமக்கு ஏதாவது வேலை இருக்கா வேலை இல்லையா, அது அதுக்கு என்னதான் நம்மளுடைய பிரச்சனை அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆமா. வெளிப்பட்ட நிலை தான் அப்போ நாம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஆதார நிலை வந்து பேசவே முடியாது. அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி இருக்குன்னா டார்ச் லைட்டை வெளிச்சு இருட்டை தேடுற மாதிரியான ஒரு கதை. அது வந்து நடக்காத ஓகே, ஒரு காரியம். அதாவது இருட்டு தான் வந்து, லைட்டு இல்லைனாலும் இருட்டு மட்டும்தான் அங்க இருக்குது. லைட்டு வந்து அதுல, லைட்டு தான் நம்ம போடுறோம் அவ்வளவுதான், லைட் அமைச்சிட்டாலும் அந்த இருள் மட்டும்தான் அங்க இருக்குது. ஆமா, டார்க்னஸ் இத்தனை நாள் அப்படி சொல்லுவாங்க, சம்திங் லைக் தட். எஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ரெமின்ஸ்.
கோகுல் சார் நீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? வணக்கம் சார், சொல்லுங்க. அதான் நீங்க என்ன சொன்னீங்க, அது அதனுடைய தமிழ் எனக்கு தமிழ் தான் எல்லாமே. இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தகவல் பார்க்கறது இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல், அதுக்கப்புறம் உணர்தல். உணர்தல் வந்து அட் எனிபடி 100% சொல்ல முடியாது, அது உணரதான் முடியும். கரெக்டுங்களா? இது இப்போ எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இனிப்புன்னு தெரியும், லட்டு அது சாப்பிட்றோம், திருப்பி அது இனிப்பு தான் சொல்ல முடியுமா? அது எப்படி இருந்தது அப்படின்னு எக்ஸாஜுரேட் பண்ண முடியுமா தவிர அண்டர்ஸ்டாண்ட் வந்து அதை கன்வே பண்ண முடியாது. அந்த உணர்தலை, அது உணர்ந்து மகிழ்ற இதுவும் வந்து நம்ம அதை 100% சொல்ல முடியாது. இப்போ அந்த உணர்தல் வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்கிறோன்னா, அது ரியலைஸ் பண்ணி என்ன சொல்றது, ரியலைசேஷன் வேற உணர்தல் வேற. அந்த உணர்தலை வந்து அது கத்துக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியுமா தவிர அது 100% சொல்ல முடியாது. கரெக்ட் கரெக்டுங்களா? கரெக்ட். ஓகே, நன்றி ஐயா. இப்போ இந்த புக்கை வந்து நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் இன்னும் படிக்கல. ஓ, இந்த இந்த புக் பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல வந்து ஃப்ரீயாவே இருக்கு, நீங்க டவுன்லோட் ஓகே பண்ணிக்கலாம், ஓகே ஓகே ஓகே. வாங்கி தான் படிக்கணும் இது சொல்ல. இது வந்து நானும் சும்மா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃப்பில் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ நான் ஒரு 2-3 மந்த்ஸ் தான் நான் யூஎஸில் இருக்கேன், இருந்தாலும் நான் அந்த யூடியூப் மூலமாக தான் உமர் ஐயாவோட இது மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன். அவர் வந்து மைண்ட் என்னன்னு சொன்னோடனே எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஓ ஓகே, இது இதுதான் நடக்குது. ஆனால் நான் எனக்கு அந்த தாட் அண்ட் திங்கிங் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருந்தது. ஓகேங்களா? தெரில, நான் இதை பற்றி இங்கே பேசலாமான்னு, மேபி சொல்லுங்க சொல்லுங்க. அது அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே அதுக்கப்புறம் முன்மொழிவுகள்னு ஒன்று சொல்லியிருப்பார் அவங்க. நானும் பகத் ஐயாவோட வீடியோலாம் வரும், அடா என்னடா எத்தனை வீடியோ பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டேன். அப்புறம் வந்தவுடனே உள்ள வந்து எசன்ஸ் இருந்தது, எதை நான் மிஸ் பண்ணின்னு இருந்தேன். என்ன சொல்றதுன்னா, ஒரு ரேஸ்னா ஓடிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கும். அது ஃபிசிக்கலாக மட்டும்தான் தேவைப்படுது, தவிர மைண்டுக்குள்ளே தேவையில்லை. நான் மைண்டும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த மைண்டை எப்படி இது பண்ணுறது, காம் பண்ணுறது, நம்மளுக்கு அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் அது ஃப்ரீடம் வேணும். அந்த லிபரேஷன் வந்து வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் ஆகிடுச்சு எனக்கு. சரி, அதுக்கப்புறம் வீடியோலாம் பார்த்தேன். அப்புறம் ஜீவமணி சார் கூட ஒரு டைம் பேசினேன், சரவணன் சாரை. அவங்க வீடியோஸ்லாம் எக்ஸாம்பிள்லாம் நிறைய சொல்லும் போது ஓகே நம்மளோட இது வந்துச்சு, ஆனால் அது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. ஓகே, லெட் கோ, இதையும் நாம் வந்து பாஸ் பண்ண விட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன். ஓகே, நவ் இட்ஸ் கம்ஃபர்டபுள். அதனால தான் சரி ஐயாக்களை கேட்டேன் நான், நம்ம அங்கே யூஎஸ்க்கு வந்து அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இதுதான் எனக்கு தேவை, ஆனால் இந்த இடம்தான்றது இல்லை. ஐயாக்களை கூட பேசினேன் நான் 2-3 வாட்டி, அவரும் அதான் சொன்னார், நீங்கள் இங்கே வரணும்னு அவசியமே கிடையாதுங்க, உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா ஓகே யூ கேன் லிவ் வேர் எவர் யூ வாண்ட், அது இது இங்கே மேண்டேட்ரிலாம் கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன், வீடியோ பார்ப்பேன் அப்பப்போ, ஆனால் இருந்தாலும் புக் படிக்கிறது இது இது ரிலேட்டடாக எதுவும் இருந்தாலும் வந்துட்டு, வெறும் அவுட் சைடில் இருக்கிறத மட்டும் நேர்த்தியாக பண்ணுறதுக்கு உண்டான அறிவை மட்டும் வளர்த்துக்கிட்டு ஓகே. ஏன்னா இது வேற எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைன்னும் போது நம்ம என்ன இதுக்கு மேலே எதுவும் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால் அது அப்படியே என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபீலே வந்து அந்த உணர்தலே வந்து ரொம்ப புனிதமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம ஆனால் இப்போ மேபி தெரில, நான் இப்போ சொல்கிறதே வந்து அது 1% கூட தான் கன்வே ஆகும், ஏன்னா கேட்குறவங்க எல்லாருக்குமே அது புரியணுன்ற அவசியம் இல்லை. அது அது மாதிரி தான் இருக்கும், அது உணர மட்டும்தான் முடியும். உணர்ந்த போது எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து வேற மாதிரி, ஓ சூப்பரில், இதனால தான் வந்து எல்லாரும் வந்து புக்காகவும் இப்போ வாழ்க்கையாகவும் வாழ்ந்து காட்டு போயிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு டீகோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அது சும்மா இருக்கிறது தான் அப்படின்னும் போது இந்த வடிவேல் காமெடி மாதிரி அது முடியாத காரியம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அது இப்போ ரமணர் கூட அவ்வளோ அழுத்தம் திருத்தமா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு, ஆனா அவர் வெளியே மட்டும் அவர் ஆக்டிவா இருந்தாருன்னா இஸ் அனதர் காமன் மேன், அவர் வந்து இவ்வளவு எக்ஸாஜுரேட் பண்ணவே முடியாது. அது எப்படி ஒரு மனுஷன் வந்து சும்மாவே இருக்க முடியும் அப்படின்றது வந்து, இது அவர் வெளியே இருந்ததுனால மட்டும்தான் அது உள்ள இருக்கிற தன்மையை வெளிப்பட்டுச்சு. ஓ உள்ள இருக்கிறதுனால எதுவும் தாட்ஸ் இல்லாதனாலதான் இவர் இருக்காருன்னு. ஆனா அந்த தாட்ஸே வந்து என்ன சொல்றது, அது வர்றது சகஜம், நம்ம வந்து ஆக்ஷன் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட், அதுதான் ஒரு செயலை செய்யாம இருக்கிறது அப்படின்னு.
அவருக்கு அவ்வளோ எக்ஸாம்பிள் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அது ஈஸியாக டீகோட் பண்ண முடியுது. ஓ இதை தான் இவர் சொல்ல வந்தாரா அப்படின்னு. இது சும்மா ஷேர் பண்ணணும் தான் எனக்கு பேச ரொம்ப ஆரம்பித்தேன். நன்றி, உங்க ஷேரிங் ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி வாய்ப்புக்கு நன்றி. சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. நாகராஜ் சார் சொல்லுங்க. சார் ஆ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சார், ஒரு டவுட் கேட்கலாங்களா? இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் பத்தி சொல்லுங்க சொல்லுங்க. சார், எனக்கு இந்த பகவத் ஐயா சொல்றது எல்லாமே புரியுதுங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டி இது இருக்கு, அதனால அப்பப்போ பயம் இருக்கு, பயம் வருது, கொஞ்சம் இதா இருக்கு. எல்லாமே புரியுது, ஆனா அடிக்கடி மறந்துட்டேன் சார். நான் இந்த மைண்ட ஃப்ரீயா விட்டுறணும் அப்படின்னு வந்து எனக்கு எல்லாமே புரியுது, நிறைய வீடியோஸ் பார்த்து கத்துட்டு இருக்கேன், நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கேன், ஆனா எனக்குன்னு அந்த பாடியில ஒரு பெயினோ ஒரு நெகட்டிவ் தாட்டோ வரும்போது ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆன பிறகுதான் எனக்கு வந்து திரும்ப ரியலைஸ் பண்ணி புரியுது. இது எப்படி நான் ஓவர் கம் பண்ணி நான் இது பண்றது சார்? ஓகே, நீங்க ஞான முகாம் வந்திருக்கீங்களா மேடம்? இல்ல சார், இல்ல. உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருந்தா நீங்க போயிட்டு வாங்க. ஏன்னா ஒரு 3 நாள் கிளாஸ் வந்து அங்க நடக்குது. அது பாத்தீங்கன்னா என்னதான் வந்து இவ்வளவு வீடியோல பார்த்தாலும் ஒரு புக்ல பாசிபிலிட்டி இல்ல படிச்சாலும் சார். அது ஓகே. புரியும் புரியும் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆ நேர்லயே நீங்க போய் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேற. ஒவ்வொரு ஓகே நாளும் வந்து முதல் நாள் கர்மாவை பத்தி பேசுவாங்க, ரெண்டாவது நாள் ஓகே வந்து ஞானத்தை பத்தி பேசுவாங்க, மூன்றாவது நாள் வந்து நம்ம கிட்ட இருந்தே ஃபீட்பேக் கேட்பாங்க. வந்து ஒரு வேற விதமான அனுபவமா இருக்கும். நீங்க ஒரு டைம் கூட போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து ஓகே நல்ல தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஏதாவது இது சொல்ல முடியுங்களா? இப்போ நாம வந்து மைண்ட வந்து எப்படி வச்சிருக்கணும், அது ஃப்ரீயா விடணும்னு சொல்றாங்க, என்ன தாட் வந்தாலும், ஆனா அந்த தாட் வரும்போது வந்து ஞாபகம் இருக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ற மாதிரி விடுற மாதிரி இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு, அது வரும்போதே வந்து என்னால அனலைஸ் பண்ண முடியறது இல்ல. அது அது வந்து இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அது ஓகே, வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு இல்லையா? ஆமா, இப்ப அதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சோ ஐயோ தெரியாம நான் போயிடுச்சுன்னு கொஞ்சம் நினைக்கிறீங்க. அவஸ்தைப்பட்டுடுறேனே சார். நானு பாடியில பெயின்ஸ் இருக்கு, ஏதோ பயம் படபடப்பு அதெல்லாம் வந்த பிறகுதான் வந்து ஓகே இதை நம்ம விட்டுறலாம், இது ஒண்ணும் இல்லைன்னு அப்புறம் தான் எனக்கு புரியுதே தவிர, என்னால அப்படி ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியுது ஆனாலும் என்னால அப்படி முடியலைங்களே, அதுக்கு என்ன பண்றது சார்? இப்ப வந்து நீங்களே வந்து ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் வச்சுக்கோங்களேன். இந்த மூணு ஓகே நாள்ல ஓகே அகத்தளவுல உங்களுக்கு வந்து எந்த ஒரு அனுபவமும் எந்த ஒரு உணர்வோ வந்தாலும் எது வந்தாலும் ஓகே. இந்த மூணு ஓகே எந்த எல்லா அனுபவத்தையும் நான் ஓகே கொடுக்க போறேன், எதுவா ஓகே இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு 3 நாள் ஒரு அக்செப்டன்ஸ்ல இருங்க. ஒரு அக்செப்டன்ஸ் ஒரு செயல் கிடையாது, எது ஓ இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா புறத்துல நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருப்பேன், அகத்துல எது வந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஒரு 3 நாள் சும்மா ஒரு கேஷுவலா பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஓகே ஃபர்ஸ்ட் த்ரீ இருக்கும். டேஸ் பண்ண சொல்றீங்களா? ஒரு 3 டேஸ் சும்மா ரொம்ப நாள்லாம் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 2 3 டேஸ் நீங்க கேஷுவலா ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணி பாருங்க, உங்களுக்கே சரி வந்து ஒரு சேஞ்ச் தெரியும். ஓகே சார் ஓகே சார். அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்கு, அது உணர்ந்த பிறகு நான் ஃப்ரீ ஆயிடுறேன் நானு, ஆனா அந்த நிமிஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் எனக்கு, நான் யோசிப்பேன் இவ்வளோ வீடியோஸ் யூடியூப்ல நிறைய பாக்குறேன், நிறைய இந்த புக் ரிவ்யூஸ் பாக்குறேன், எல்லாமே அட்டன் பண்றேன் சார் நானு, ஆனா எனக்கு அந்த டைம்க்கு வந்து இதாக மாட்டேங்குது. அதுதான் நான் நீங்க கேட்கலாம். வந்து நீங்க பண்ணி பாருங்க. ஒரு 2 3 டேஸ் ரொம்ப நாள் கூட வேண்டாம், ஒரு 2 3 டேஸ் ஓகே விளையாட்டா பண்ணி பாருங்க. அடுத்த தடவை ஓகே உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அப்படி இருக்கு நாங்க கேட்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாருக்காவது கேள்விகள் இந்த ஃபீட்பேக் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. இந்த புக்கை வந்து நீங்க நம்ம ஐயாவோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இது வந்து ரொம்ப இதை படித்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நோபல் பரிசுக்கு தகுதியான நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிஞர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க. நோபல் பரிசுக்கு தகுதியான நூல்னு சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து நம்ம படிச்சு பார்த்தாதான் தெரியும் அவருடைய எப்படி இருக்கு அப்படிங்கிறது.
கோகுல் சார் சொல்லுங்க. ஐயா, ஒரே ஒரு இதுதான் ஐயா, நீங்க ஆ சொல்லுங்க. அனுபவம்னு சொன்னீங்கல்ல, அனுபவம் மாறிட்டே தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு புரிதல் வந்து அப்படி இருக்கு. எமோஷன்ஸ் வந்து பத்தி ஐயா சொல்லியிருப்பாரு, அதுல எனக்கு கொஞ்சம் இப்போ நம்ம வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணி பார்ப்போம்ல, டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு. யா, தட்ஸ் குட். அவங்க எமோஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஒரு இடத்துல கோவப்படுறோம், ஒரு இடத்துல சோகமா இருக்கும், ஒரு இடத்துல என்ன சொல்றது, ஒரு ஒரு விஷயம் வந்து பொறாமப்படுறோம், எல்லாமே நடக்குது, மனசுக்குள்ள நடக்குது, அது வருது. ஆனா அது வந்து நான் எனர்ஜியா பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஐயாவோட வீடியோ பார்த்தது அப்புறம், அதெல்லாம் எனர்ஜி, எனக்கு கொடுக்குற எனர்ஜி அது. அந்த எனர்ஜியை நான் வந்து ரெகுலரா, இப்போ நான் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும், கோவம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சண்டை போடணும், ஆர்கியூ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இது வச்சிருப்போம், அது பழகியிருப்போம், அது அப்படிதான் நம்மளை வந்து இப்போ கேரக்டரைஸ் பண்ணியிருப்போம் நம்மளை. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் வந்து ஒரு டூலாகவே பார்த்தேன், ஓகே நம்ம கோவம் வந்தால் இதை தான் பண்ணுவோம், ஆனால் இப்போ எனக்கு வந்து எனர்ஜி அது, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன், அதுக்கு நான் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, அப்போ அதை கம்ப்ளீட்டாக அதை நான் எனர்ஜியாகவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நிறைய இடத்துல நானே திருப்பிய ஸ்லிப் ஆகிற இடம் கொஞ்ச நாள் அப்படி இருந்தது, நான் ஸ்லிப் ஆனேன், முடியல டக்குன்னு வந்துருச்சு, அது பரவாயில்ல, அதையும் சொல்லியிருப்பார் ஐயா, அதுவும் பரவாயில்ல, ஏன்னா வந்துருச்சு சொல்லிட்டீங்க பரவாயில்ல. ஆனா அது அதுக்காக நீங்க யோசிச்சு அது கஷ்டப்படணும், நம்மளை கில்ட்டி ஃபீல் பண்ணணும், அது கிடையாது. அப்போ அந்த எமோஷன்ஸ் வந்து டே டு டே லைஃப்ல நம்மளுடைய சொசைட்டி எல்லாமே இது நடந்துட்டே தான் இருக்கு. இதுல இருந்து விடுபடுறதுக்கு எனர்ஜின்னு நினைக்கும் போது தான் அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சு நம்ம மாற்ற முடியுது, மாற்றும் போது தான் வி ஆர் ஏபிள் டு கோ ஃபர்தர். அந்த மாதிரி இருந்த ஆளு இப்ப கோவப்படுறதே இல்லப்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தது. ஏன் இதுக்கு சொன்னா, ரீசெண்டா ஒரு லாங் வீக்கெண்ட் வந்தது, அப்போ என் ஒய்ஃப் கேட்டா, நீ என்ன சண்டையே போட மாட்டேங்கிற, முன்னெல்லாம் சண்டை போடுவாடின்னா, நான் சொன்னேன் என்ன, எனக்கு வித்தியாசமா இருந்தது இந்த மாதிரி ஃபீட்பேக் கிடைக்கும் போது. ஐயோ சரி ஓகே, அப்போ ரிசல்ட் இருக்கு, சரி ஓகே ஒரு நாள் சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன், அப்பயும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஓகே அவங்க வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு எமோஷன்ஸ் இருக்கா வருதா இல்லையான்னு. ஸோ வந்து அது எப்பயுமே இருக்கு, அது கண்டினியூஸா இருக்கு அவங்கள, நமக்கு அது வந்து சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்லாததுனால நம்ம வந்து புரியாம நம்ம ட்ராப் ஆயிடுவோம் சம்டைம். அதுல இருந்து இப்ப நம்ம வந்து ஓகே இவங்க இதுதான் பண்றாங்களா, நம்மளை கோவப்படுத்தி பாக்குறாங்க, நம்மளுக்கு அது கோபம் வரும்போது அது என்னோட மேபி அது எங்க அப்பாக்கள இருந்து வந்திருக்கலாம், ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டாக வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் வந்து அவங்க கூட தான் நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தேன். அப்போ அவங்க அப்படி இருக்கும்போதெல்லாம் அந்த மெமரி தான் நம்மளுக்கு கிளிக் ஆகுது. அப்போ ரெண்டு பேரோட கேமை பார்த்து தான் நான் என்னோட மெமரியை பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நமக்கு தேவையில்லை, அவங்களோட இது நான் எதுக்கு பண்ணணும், அப்போ நானா கோகுலா என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கும் போது, அது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்கிறது, யோசிக்கிறது வந்து சிந்தனை வந்து நம்மளை வந்து பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அந்த அறிவை யூஸ் பண்ணி. அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஐ சி த ரிசல்ட், ஓகே இது வந்து அமேசிங்கா இருக்கு. எனக்கு என்னன்னா, ஐயாவோட எல்லாவோட டெக்னிக்கும் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு நம்மளுக்குள்ளதான் உணர முடியுது. ஆனா அதை சொல்லும் போது மற்றவங்க எல்லாம் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல, ஓகே இதெல்லாம் சகஜனும், ஆனா அவங்களுக்கு வரும்போது திருப்பியும் அதுல ஃபாலோ ஆவாங்க, நிறைய விஷயத்துல நடக்கும், ஆனா நிறைய பேர் அதை வெளியே ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனாலயே நிறைய பேர் அதை வந்து அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறது நான் பாக்குறேன். ஏன்னா வெளியே வரும்போது அது நம்ம இதை பேசினா நம்மளை இதை உங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு, அது அப்படி கிடையாது. இது ஓப்பன் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு அந்த மைண்ட் ஃப்ரீடமே கிடைக்குது, அது இல்லைன்னா அதுக்குள்ள நம்ம வச்சுட்டு இருக்கிறதான அர்த்தம், உள்ள ஒண்ணு வச்சுட்டு தான் நம்ம வெளியே வந்து வேற மாதிரி பேசுறோம். அந்த மாதிரி இதுல இருந்து அது தேவையில்லை, அது அது இல்லாம வரும்போது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது, உண்மையான லிபரேஷனுடைய ஃபீல் வந்து அதுல நம்மளுக்கு ஈஸியா அது உணர முடியுது. சரிங்க, அது மன்னிக்கணும், நான் வந்து இப்போ ரீசெண்டா கொஞ்சம் அந்த ஞானம் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுனால நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அதை பத்தி பேசணும், ஏன்னா இப்போ இதுல வீரமணி ஜீவமணி சார்களை கேட்டதே இது காரணமே இதுதான். ஐயா நான் இங்க ரிமோட்ல இருக்கேன், ஞான முகாம்லாம் அட்டன் பண்ணல, ஆனா நீங்க வந்து என்ன இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள சேர்த்து விட்டீங்கன்னா எனக்கு அடிக்கடி கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டுதான் வாங்கினேன். எனக்கு தெரியல நீங்க இது வந்து இல்லைங்க இங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னா நான் அப்படியே எனக்கு தெரியல, லாஸ்ட் ஒரு இது மீட்டிங் அட்டன் பண்ணேன், ஆனா அவங்க அதான் சொன்னாங்க,
இது வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான், நீங்க இதை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் விட்டுட்டேன். தெரியல, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி தெரிஞ்சு, அதனால தான் நான் இது சான்ஸ் ஓகே, நீங்க கேட்டு அது நோ ப்ராப்ளம், பேசுறேன். நீங்க பேசினது வந்து நீங்க ஓபன் அப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஷாலினி மேம் சொல்லுங்க. தேங்க்யூ ரேமன் சார். ரேமன் சார், இப்போ கொஷன் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னே ஒரு மேம் பேசியிருந்தாங்களே அவங்களோட தாட் எமோஷன்ஸை பற்றி. இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து ஐயாவோட வீடியோ வந்து ரொம்ப கான்சிகேட்டிவாக பார்க்குறாங்க, அப்பயும் என்னமோ வந்து மிஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணுது அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அக்செப்டன்ஸ், அக்செப்டன்ஸ் பி ஜஸ்ட் அக்செப்டன்ஸ், மற்றதெல்லாம் மற்றபடி அப்படின்னு. ஸோ மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த வீடியோ அவங்க கொஞ்ச நாள் பார்க்கறத தவிர்த்துக்கலாம். மேபி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா அந்த புரிதல் அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த வீடியோஸ் அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவா பாக்குறதுனால ஒரு வேலை புரிஞ்சது புரியாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மேபி அந்த வீடியோ பாக்குறதையும் விட்டுட்டு இந்த அக்செப்டன்ஸோட அவங்க இருந்தாங்கன்னா இது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன் நீங்க தேங்க்யூ சார். ஆமா சொல்றது, நீங்க கரெக்ட் தான், எதுவுமே வேண்டாம், அப்படி எல்லாத்தையும் அப்படியே ஆமா ஏலத்துல விட்ட மாதிரி அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான், இருக்கிறது இருக்கிற மாதிரி அப்படி எடுத்துட்டோம்னா. ஆமா இது ஆமா இது புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சான்னு கொஞ்சம் திரிகர் பண்ணாம இருந்தாலே எனக்கு என்னமோ அந்த புரிதல் வந்து அதுக்கப்புறம் அதுவாவே வந்து செயல்படும் அப்படின்னு தோணுது. ரொம்ப கரெக்ட் நீங்க சொன்னது, தேங்க்யூ தேங்க்யூ சார். அதான் ஐயா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த புரிதல் நமக்குள்ள நடந்தது வந்து நடந்தது தான், அது வந்து வெளியே இன்னொருத்தவங்களுக்கு தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. எப்படி வந்து ஒரு ரயில் வந்து ஒரு தண்டவாளத்திலிருந்து இன்னொரு தண்டவாளத்துக்கு நம்ம திருப்பி விடுறோம், அது அந்த திருப்பி விடுறது திருப்பி விட்டது தான், அவ்வளவுதான். அந்த புரிதல் நமக்கு நடந்தது நடந்தது தான், அது நம்ம வெளியே தெரிஞ்சு வெளியே பார்க்கணும், வெளியே இன்னொருத்தவங்களை இது பண்ணுங்கிறதுலாம் நமக்கு ஏற்பட்டது ஏற்பட்டது, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப நன்றி, நீங்க வந்து எல்லாரும் வந்து இந்த ஜூம்ல வந்து கலந்துக்கிட்டதுக்கு. இந்த நம்ம நோடினை நுகர்வோம் வந்து ஆண்மணி அனகரசியும் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் வந்து இன்னைக்கு வந்து 10 11 அத்தியாயங்கள் பார்த்தோம், இன்னும் 12 13 அந்த அத்தியாயங்கள் மட்டும் இருக்கு, அதையும் நம்ம படிச்சு முடிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சந்திக்கலாம். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த பகவத் மிஷனுக்கும் உங்க நீங்க இந்த ஜூம்ல வந்து பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய நன்றி. அடுத்த வாரம் பார்க்கலாம்.